The ancient Romans built one of the greatest empires in world history. It all began in 8th century BC, from a small town on central Italy into an empire that almost conquered entire Europe. The Romans were master road builders. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, some of the roads are still in existence. ரோமன்ஸ் கம்மியான பாப்புலேஷன்லேருந்து பீப்புள் தான், ஆனால் என்டையர் யூரோப்பையும் கான்குயர் பண்ணுறதுக்கு இந்த ரோட்ஸ் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. டு பில்ட் அன் எம்பையர் இஸ் டு பில்ட் அ ரோட் சிஸ்டம். இன்னும் சொல்லப்போனால், ரோமன் ரோட்ஸ் வேர் கன்ஸ்ட்ரக்டட் ஓன்லி ஃபார் தர் மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, 312 பிசி செகண்ட் சாம்னைட் வார் நடக்குது. கேப்வான்ற டவுனில் இருக்க ரோமன் மிலிட்ரிக்கு உடன் சப்ளை குயிக்காக அனுப்புறதுக்காக கட்டின ரோடு தான் த மோஸ்ட் ஃபேமஸ் ஆப்பியன் வே, ஆர் குயின் ஆஃப் ரோட்ஸ். ரோமன் ரோட்ஸோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, தே வேர் வெரி மச் ஸ்ட்ரைட். அப்போ தான் ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணலான்னு அவங்க நம்பினாங்க. இவங்க ரோட்ஸ் எல்லாமே ஒரு பர்ஃபெக்ட் ஸ்ட்ரைட் லைன் மாதிரியே இருக்கும். ரோமன் டிசைனர்ஸ் ஆழமாக குழி தோண்டி மல்டிபிள் லேயர்ஸில் ரோட் போடுறதை விரும்பினாங்க. அப்போ தான் டியூரபுளாக ரொம்ப வருஷத்துக்கு இருக்கும் அப்படின்னு அவங்க நம்பினாங்க. ஆக்சுவலாக அதுதான் உண்மையும் கூட. ஏன்னா இன்றைக்கு வரையும் ரோமன் ரோட்ஸ் அப்படியே எக்ஸிஸ்டன்ஸில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ரோமன் ரோட்ஸோட டிசைன் எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு 3 அடிக்கு ஆழமாக குழி தோண்டிடுவாங்க. 2 சைட்லேயும் ரீட்டைனிங் வால்ஸ் கட்டிடுவாங்க. பாட்டமை கிளியர் பண்ணிவிட்டு ஹெவி ஃபவுண்டேஷன் ஸ்டோன்ஸ் மேலே போடுவாங்க. அதுக்கும் மேலே லைம் மோட்டார் அப்ளை பண்ணி அதோட பாண்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஃபைனலாக சர்ஃபேஸ் லேயரில் அயன் ஓர் அப்படி இல்லைன்னா பெபிள்ஸ் வச்சு ஒரு ப்ராப்பரான பர்ஃபெக்ட் ஷேப்பில் இருக்க பிளாக்ஸை வச்சு ஃபில் பண்ணுவாங்க. ரோமன்ஸ் டிட் நாட் இன்வென்ட் ரோட்ஸ். ஆனால் ஹிஸ்ட்ரி ஆஃப் ரோட் கன்ஸ்ட்ரக்ஷனில் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பிளேஸை கிரியேட் பண்ணாங்க. ட்ரெஷகெட் கன்ஸ்ட்ரக்ஷன், பியார் மெரி ஜெரோம் ட்ரெஷகெட். ஹி வாஸ் எ ஃப்ரெஞ்ச் இன்ஜினியர். ரோமன் பீரியடுக்கு அப்புறம் ரோட் கன்ஸ்ட்ரக்ஷனில் புதுசாக எந்த சேஞ்சஸும் வரல. ஆனால் 1764 ட்ரெஷகெட் ஒரு புது சயின்டிஃபிக் அப்ரோச்சை கொண்டு வந்தார். ரோமன் ரோட்ஸோட திக்னஸ் 0.75 1.2 மீட்டர்ஸ் வரை இருந்துச்சு. அவங்களோட வியரிங் கோர்ஸ் லார்ஜ் ஸ்டோன் பிளாக்ஸால் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ட்ரெஷகெட்டை பொறுத்த வரைக்கும் டாப் லேயரில் ஹெவி ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுறதை விட ஸ்மால் அண்ட் ப்ரோக்கன் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணலான்னு சொன்னார். மெயினாக அவரோட ப்ரப்போசலில் டோட்டல் திக்னஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் வாஸ் ஒன்லி 30 சென்டிமீட்டர். ரோட்டில் ரெயின் வாட்டர் ஸ்டாக்னண்ட்டாக நிற்காமல் இருக்கிறதுக்காக ஸ்லோப் ப்ரொவைட் பண்ணார். தட் இஸ் ட்ரைனேஜ் ஆஃப் சர்ஃபேஸ் வாட்டர் வாஸ் கிவன் மோர் இம்பார்ட்டன்ஸ். இன் 1775 ஹி வாஸ் அப்பாயிண்டட் ஆஸ் த இன்ஸ்பெக்டர் ஜென்ரல் ஆஃப் ரோட்ஸ் அண்ட் பிரிட்ஜஸ் ஃபார் ஆல் ஆஃப் ஃப்ரான்ஸ். இவர் கண்டுபிடிச்ச இந்த ரோடை ஃப்ரான்ஸில் 1775 1820 வரையும் லே பண்ணாங்க. மெட்கால்ஃப் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், டான் மெட்கால்ஃப் ஃப்ரம் இங்கிலாந்து. இவருக்கு 6 வயசுலேருந்து கண்ணு தெரியாது. எஸ் ஹி வாஸ் அ பிளைண்ட். ஆனால் அவரோட கேரியரில் அவர் பார்க்காத வேலையே கிடையாது. முதல்ல இங்கிலாண்டில் மிலிட்ரி மியூசிஷியனாக இருந்தார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஹார்ஸ் ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருந்தார். அண்ட் தென் வேகன் பிஸ்னஸ் பண்ணார். கடைசியாக தான் மெட்கால்ஃப் ஒரு ரோட் கான்ட்ராக்டராக மாறினார். முதல்ல ஒரு 3 மைல் ரோடை போட ஆரம்பித்தார். மெட்கால்ஃப் பிகன் ஹிஸ் கேரியர் அஸ் எ ரோட் பில்டர். இவரோட பீரியடில் இங்கிலாண்டில் டோட்டலாக 180 மைல்ஸ் ஆஃப் ரோட்ஸ் போட்டிருக்காரு, கனெக்டிங் யார்க்ஷயர், லாங்காஷயர், டெர்பிஷயர் அண்ட் செஷயர். இவரோட கேரியரில் 120 மைல்ஸ் ஆஃப் ஹை குவாலிட்டி ரோட்ஸ் இங்கிலாண்டில் போட்டிருக்காரு. இவர் கண்டுபிடிச்ச விஷயம் என்னென்னா, ஆங்குலர் ப்ரோக்கன் ஸ்டோன்ஸ் were better than smooth round ones for foundation. ஷார்ப்பான ஜல்லிகள் ரோட்ஸ்க்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும் அப்படின்னு முதல்ல இவர் தான் கண்டுபிடிச்சார். 1792 75 வயசு வரையும் அவர் ரோடு போடுறத விடவே இல்லை.
ಬಂದು ಬದಲೇ ಡಿ ಸತ್ತು ಬಂದು ಸರವೇ ಡಿ ಅಣ್ಣ ಬಂದು ಅದೇ ಡಿ ಆತ ಯಾರೇ